கிவ்வே புரியல அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே நான் கிவ்அவை பத்தி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் லைக் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிவ்வேவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு நான் பாட் ஆன் பண்றேன் ஹேர் கட் கட் பண்ணல ப்ரோ அதே ஹேக்கட் தான் பட் ஹெட்ஃபோன் போட்டதுனால ஹேர் இருக்கும் இது வந்துட்டு இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ்னால உங்களுக்கு தெரியல அது மட்டும் தான் வேறு எதுவும் பிரசா இல்லை ஸோ ஓகே ஸோ கிவ் அவே நீங்கள் என்ட்ரி பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு உங்களுக்கு நம்பர் ஸ்டீம்ல ஃபைவ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கணும் ஸோ நான் இப்போ சாட் பார்ட் ஆன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எக்ஸ்பிளேஷன் வரும் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் தான் என்ட்ரி ஆக முடியும் ஸோ அதனால தான் என்ன கிவவேக் ஃபைனல் டேட் ஃபிக்ஸ் பண்ணல பிகாஸ் நம்ம ஸ்ட்ரீம்க்குற எல்லாருமே என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஏமாந்து போக போகக்கூடாது ஸோ ஸ்ட்ரீம் ரெகுலராக பாருங்கள் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணது ரொம்ப ஈஸி ஃபேக்டர் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவை ஸ்ட்ரீம் பார்த்தா மட்டுமே போகிறோம் ப்ரோ டெசிட் போலியா டெசிட் போல ப்ரோ நான் இங்கே பண்ணிட்டு அப்புறமா டெசிட் போகலாம் நான் ஆர்பி கொஞ்சம் மிஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் ஃப்ரீவெண்ட்டாக ஆர்பி பண்ணிட்டு இருந்தோம் நம்ம சேனல் நல்லா வளர்ச்சி இருந்தது அதே உங்கள் சைட்லேருந்து ஃபீட்பேக்ஸ் நிறைய நல்லாயிருக்கு ஆர்பியில் ஸோ ஆர்ப்பியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் பண்ணுறேன் ப்ளூ பாய்ஸ் ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் ஸோ எஸ் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட பேஜ் லுனாட்டிக் லெஜன்ஸ் ஓகேவா இது நம்ம கம்யூனிட்டி பேஜ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட போஸ்ட் இருக்கும் இந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த கம்யூனிட்டி போஸ்ட் எடுத்து பாருங்கள் நாளைக்கு நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன் ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி லைக் சேவ் அண்ட் ஆட் திஸ் போஸ்ட் யூர் ஸ்டோரி அண்ட் டேகஸ் ஓகேவா ஸோ கிவ் அவே நடக்கிற டே அதாவது ஃபைனல் டே அனவுன்ஸ்மெண்ட்ஸ் நான் வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எவ்ரிடே நீங்கள் இதை வந்துட்டு ஸ்டோரி போட்டு டேக் பண்ணணும் நம்மளோட பேஜ் லியூனைடிக் லெஜன்ஸ் அப்படின்ற பேஜ் டேக் பண்ணி கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் என்ட்ரி நீங்கள் ஸ்டோரியில் போடணும் ஸ்டோரியில் போடுறது என்ட்ரி நம்பர் ஒன் அது செகண்ட் திங் வந்துட்டு ஃபாலோ பைரோசையார் என்னோட என்ன ஃபாலோ பண்ணுங்க யூடியூப் சேனலில் பிகாஸ் நீங்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கணும் ஸோ அதனால தேர்ட் திங் வந்துட்டு டாக் ஃப்ரீ ஃப்ரெண்ட் டேக் ஃப்ரீ ஆஃப் எ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன் டேக் கம்ப்ளீட்டட் இப்போ நம்மளோட இந்த கமெண்ட்ஸ் இருக்குல்ல இந்த இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸில் உங்களோட த்ரீ ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் டேக் பண்ணணும் ஓகேவா இது ஏன் டேக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிவ்வே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் தெரிய வைக்க ட்ரை பண்ணுறோம் ஓகேவா ஸோ அப்போ தான் அது அவே நிறைய நடக்கும் ஸோ இது இன்னொரு என்ட்ரி ஸோ டேக் த்ரீ ஆஃப் எ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிஃபே மூணு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மென்ஷன் விடணும் இந்த மாதிரி கிவ்வே வேணும் எங்க எதுவுமே ஜஸ்ட் மென்ஷன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃபோர்த் தான் முக்கியமான திங் நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொன்னது ஃபைவ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் நம்மளோட யூடியூப் பேட்டில் இருக்கணும் ஸ்டோரி எப்படி போடணும் ஸ்டோரி ரொம்ப ஈஸி ப்ரோ நீங்கள் மொபைலில் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டோரி போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நம்மளோட எனக்கு நான் பேஜுக்கே வரேன் இப்போ நான் பேஜுக்கு வந்தேன்னா நம்மளோட போஸ்ட் இருக்கும் ஓகேவா தெரியுதா ஸோ இதுதான் வந்து நம்மளோட போஸ்ட் இந்த போஸ்ட் எப்படி ஸ்டோரி போடணும் அப்படின்னா அந்த ஏரோ இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ இந்த ஏரோக்கியை நீங்கள் மொபைலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட் போஸ்ட் டூரியர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி காமிக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட் போஸ்ட் டூ இயர் ஸ்டோரி அதை கொடுத்தீங்கன்னா டேரக்டர் ஸ்டோரிக்கு போய்டும் அண்ட் ஸ்டோரியில் நீங்கள் ஆட் போட்டுட்டு டைப் பண்ணி இது பண்ணணும் டேக் பண்ணி விடணும் அதுதான் ஸோ நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணால் மட்டும்தான் தான் கிவ என்ட்ரி ஆக முடியும் இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் நீங்கள் மிஸ் பண்ணிடுந்தீங்கன்னா கூட கிவ் வேலேருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீங்க ஸோ இதுதான் இன்னொரு ரூல் நம்பர் ஃபைவ் அதை நான் சொல்லலை பட் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மறக்காம இது எல்லாருமே பண்ணிருங்க இதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லிட்டீங்கன்னா சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிடுவேன்